ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பானை மாதிரி வீங்கி போயிருக்க உங்கள் வயிற்றை குறைக்க இந்த உணவுகளை சாப்பிட்டா போதுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாங்க. பானை மாதிரி உங்கள் வயிறு வீங்கி இருக்கா? என்ன பண்ணாலுமே உங்கள் உடல் எடை குறைய மாட்டேங்குதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. உங்கள் உடல் எடையை குறைப்பதில் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் உங்கள் உணவை மாற்றியமைத்து விரைவாக உடல் எடையை குறைக்க உதவும் டயோரெடிக் உணவை நோக்கி நகர வேண்டிய நேரம் இது. வீக்கம் அதிகரிப்பது மற்றும் எடையை மாற்றுவது பெரும்பாலும் நீர் எடையின் விளைவாக இருக்கலாம். இது அடிப்படையில் நீர் தக்கவைப்பு என்று அழைக்கப்படும். இதை சரி செய்வதற்கான எளிய வழி டயோரெடிக் பண்புகளை கொண்ட உணவுகளை சாப்பிட்டு நீர் தேக்கத்தை சரி செய்ய வேண்டும். இது உங்கள் உடல் எடையை விரைவாக குறைக்க உதவும். டயோரெடிக் உணவுகள் அதிகப்படியான சோடியம் மற்றும் தண்ணீருடன் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகின்றன. இது விரைவாக உடல் எடையை குறைக்க உதவுகின்றன. இயற்கையாகவே தண்ணீர் எடையை குறைக்க உதவும் சில உணவுகள் பற்றி தான் பார்க்கவ எடையை குறைக்க உதவும் சில உணவுகளை பற்றி இப்போது வாங்க பார்க்கலாங்க. குருதி நெல்லி. குருதி நெல்லியில் இயற்கையாகவே நார்ச்சத்து, ஆக்சிஜன் ஏற்றிக்கள் மற்றும் விட்டமின் சி ஆகியவை உள்ளன. இது ஒரு டயோரிடிக் போல செயல்படுகிறது. உடலிலிருந்து அதிகப்படியான திரவத்தை வெளியேற்றவும் உதவுகிறது. ஏனென்றால் இந்த பெரிகளில் சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்கள், சிறுநீரகம் மற்றும் சிறுநீர்ப்பை நோய் தொற்றுக்களை தடுக்க உதவும் டயலசபில் பொருள் உள்ளது, அதாவது NDM. அடுத்ததாக இஞ்சி. டிடாக்ஸ் பானங்கள் மற்றும் தேநீர்களில் இஞ்சியை சேர்ப்பது உடலிலிருந்து நச்சுக்களை அகற்ற உதவும். உணவுக்கு பின் இஞ்சி டீயை உட்கொள்வது நீர் எடையை குறைக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவும். அடுத்ததாக வெள்ளரி. அதிக நீர்ச்சத்துள்ள உணவுகள் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுவதோடு உடலிலிருந்து அதிகப்படியான நீரின் எடையை அகற்றவும் உதவுகிறது. ஒரு சிறந்த டயூரெடிக் உணவாக வெள்ளரிக்காயில் நீர் எடையை குறைக்க உதவும் காஃபி கமிலம் என்ற கலவை உள்ளது. இது வீங்கி இருக்கும் உங்கள் உடல் எடையை குறைக்க உதவும். அடுத்ததாக தர்பூசணி. மற்றொரு சிறந்த கோடைக்கால உணவு தர்பூசணி ஆகும். இதில் 92% தண்ணீர் உள்ளது மற்றும் நல்ல டயூரெடிக் உணவாகவும் இருக்கிறது. இந்த தர்பூசணியில் உள்ள நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இழந்த ஊட்டச்சத்துக்களை நிரப்ப உதவுகிறது. மேலும் நீரால் வீங்கி இருக்கும் உங்கள் பானை தொப்பையை குறைக்க உதவுகிறது. அடுத்ததாக லெமன். டிடாக்ஸ் பானங்களில் எலுமிச்சை சேர்ப்பது, தேநீர் அல்லது எலுமிச்சை நீரை உட்கொள்வது தொப்பை கொழுப்பை எரிக்கவும் நீர் எடையை குறைக்கவும் உதவும். ஏனெனில் எலுமிச்சையில் டயோரெடிக் பண்புகள், விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவதால் இழந்த ஊட்டச்சத்துக்களையும் நிரப்பும் உதவுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.